எனக்கு சுத்தி வளச்செல்லாம் பேச தெரியாது. கேட்க வேண்டியது நேரடியாவே கேட்டுறேன். யாராவது லவ் கிவ்னு ஏதாவது பண்ணிருக்கியா? என்ன பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு யாராவது? இல்லங்க. உன் கடை முதலாளி அம்மா கூட ஒருத்த வந்திருக்கானே, அவன் யாரு? பேரு ரவி. இந்த Facebook, Twitter இதுல ஏதாவது அக்கவுண்ட் இருக்கா? இல்லங்க, நான் ஒரு பேசிக் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன் போனை ஒரு நிமிஷம் கொடுக்கறியா? கேட்டதுக்கெல்லாம் இல்லன்னு சொன்னேன். போன்ல பார்த்தா அந்த ரவி உனக்கு அடிக்கடி போன் பண்ணிருக்கான். கடை விஷயமா பேசுறதுக்காக போன் பண்ணாருங்க. நீ வேலையை விட்டேன்னு அண்ணி சொன்னாங்களே. வேலைக்கு திரும்ப வர சொல்லிதான் போன் பண்ணாரு. அவ எது கூப்பிடறான் அப்படி? என்ன உன் மேல அவனுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ஹலோ, உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. என்ன இப்பயே போய் சொல்றியா? சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ? உன்னெல்லாம் நம்பி நான் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது? வாய திறந்து பேசுமா சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிமா உன்னை நம்புறது? உங்களெல்லாம் குடும்பம் நடத்த என்ன பேசுனா? லட்சுமி, என்னமாச்சு? அவ சொல்ல மாட்டா, ஏன்னா கையங்களவ மாட்டிக்கிட்டா. அவ எப்படி சொல்லுவா? நான் சொல்றேங்க, லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா நான் கேட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இல்ல இல்லன்னு சொன்னா. சரின்னு போன வாங்கி பார்த்தா இதோ நிக்கிறாரு. அவரு நிறைய முறை போன் பண்ணிருக்காரு. ஏன்னு கேட்டா கடைக்கு வேலைக்கு கூப்பிடுறதுக்காக போன் பண்ணதா சொல்றா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்பவே இவ்வளவு பொய் சொல்றாங்களே, இவ்வளவு எல்லாம் என்ன பண்றது? நாக்கு எழுத்து வச்சு சூடுதானே வைக்கணும். எப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சொல்லுங்க? நாக்கு எழுத்து வச்சு சூடுதானங்க வைக்கணும். எழுத்து வச்சு சூடு வைக்கணுமா? எங்க, எதுக்கு என் பையன் அடிக்கிறீங்க? உங்க பையனுக்கு கல்யாணங்கிறதே என்னன்னே தெரியாதா? கல்யாணங்கிறது பரஸ்பர நம்பிக்கையில ஆரம்பிச்சு அன்பாலையும் பாசத்தாலையும் காலா காலத்துக்கு தொடர போற வாழ்க்கை. ஆனா உங்க பையன் என்னடானா, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அந்த பொண்ணோட மொபைல வாங்கி அசிங்கமா கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவர மாதிரி ஒரு சந்தேக பிசாசோட எந்த பொண்ணாலி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. யாருங்க சந்தேக பிசாசு? தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு பழி தூக்கி ஏ மேல போடுறீங்களா? இவகிட்ட பாய் ஃப்ரெண்ட் லவ்வர் யாரா இருக்காங்களு கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டா. அப்புறமா இவ செல்ல வாங்கி பார்த்தா இதோ நிக்கிறானே ரவி. ஏகப்பட்ட முறை போன் பண்ணிருக்கான். சரி, எதுக்கு போன் பண்ணு கேட்டா போய் சொல்றாமா? போதுங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை இருக்காது. ஏன் குத்த உள்ள நெஞ்சு குறுக்குறுக்குதா? என் பையன் உங்க வீட்டு பேத்திய கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமா நடத்த போறான். அதுக்கு ஒண்ணு என் பையன் எழுச்சி வாயம் கிடையாது. மல்லிகா, உன்னை நம்பி பொண்ணு பார்க்க வந்த பாரு, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும்.
இல்லம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. நம்ம நிதானமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். ஏய், இன்னே என்னடி நல்ல முடிவுக்கு வரணும்? என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசணுங்க? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. இதுக்கு மேல நாங்க ஏன் இங்க இருக்க போறோம்? டேய் வாடா. அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கைய இல்லம்மா. அம்மா கேளுமா, வெண்ணையாச்சு உட்கார்ந்து மிச்சம் சாப்பிட்டு இருக்க, வாயா. நீங்க வீட்டுக்குள்ள வரப்பவே எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்க போறீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? மல்லிகா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. லக்ஷ்மிக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா உன்னை விட நான் தான் அதிகமா சந்தோஷப்படுவேன். ஆனா இந்த மாதிரி சந்தேகப்படுற ஆளோட வாழ்க்கையை வாழவே முடியாது. அப்படி வாழற வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா மாறிடும். ஆம்பளைனா சந்தேகப்படத்தான் செய்வான். அவன் கேட்ட கேள்விக்கு நல்ல விதமா பதில் சொல்லிருந்தா அவனும் சரின்னு கேட்டிருப்பான். விஷயம் அதோட முடிஞ்சிருக்கும். நீங்க தான் தேவையில்லாம அவனை அடிச்சு பிரச்சனைய பெருசு பண்ணி விட்டுட்டீங்க. புரியாம பேசுற, நீ வாய முடியா? உனக்குதான் எதுவுமே புரியலையே. குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இவ்வளவு கரை சேர்க்கவே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இவளுக்கு அப்புறம் திவ்யா இருக்கா, வனிதா இருக்கா, அவங்களுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? கரை சேர்க்கறதா பேசிட்டு இவள கடல்ல தள்ள பாக்குறியா? அப்போ இந்த பாரத்தை எத்தனை காலத்துக்கு தான் சுமந்துகிட்டு இருக்க சொல்றீங்க? வேலைன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதையும் இவங்க வந்து கெடுத்துட்டாங்க. மல்லிகா, லக்ஷ்மிக்கு வேலை போகல. அவ எப்ப வேணாலும் வேலைக்கு வரலாம், அது அவளோட கடை. லக்ஷ்மி, உனக்கு பாரமா இருந்தா சொல்லு, என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எங்க பொண்ண பாத்துக்க எங்களுக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நீ தைரியமான பொண்ணு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கண் கலங்களாமா? நாளைக்கு வேலைக்கு வா, நாம சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. வரியா வரலையா? ஐயா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ அப்படி அசிங்கமா பேசுற, யாரால என்ன பொறுத்துக்க முடியும்? நானே வயசு மறந்து மேல கைய வச்சிருப்பேன். இதுக்கு போய் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா, வரேங்க. வரேன், வாங்கம்மா. இந்த ஜென்மத்துல நடக்காது போல இருக்கு.
நிறுத்தினா நிறுத்து. என்ன கோயில் வாசல்ல வச்சு ஆட்ட பாட்ட கொண்டாட்டு தூள் கிளப்பிட்டு இருக்கா? இரு மச்சி இரு. யூ கம் அண்ணா, யூ ஆல்சோ கம். ரொம்ப நல்லா அடிச்சீங்க, அடிச்சு சும்மா கிளிய விட்டீங்க. இந்தாங்க இது உங்களுக்கு, என்ஜாய். ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான். டே மச்சான், நீ புதுசா டி ஷர்ட் வாங்கணும் சொன்னியே, இந்தா வெச்சுக்கோ. வெரைட்டியா டி ஷர்ட் போட்டு என்ஜாய் பண்ணு மச்சான். 2000 ரூபாய். ஏதோ ஷூஸ் வாங்கணும் சொன்னியடா, இந்தா வெச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டே என்னடா, நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற மாப்ள? எனக்கு கூட பைக் டியூ கட்டணும்டா. என்னடா சொல்ற, எத்தனை மாசம்டா? அடுத்த 2 மாசத்துக்கு சேர்த்து கட்டிக்கோ. இந்தா டேய், என்னடா நீ கோயில் வாசல் எல்லாருக்கும் சுண்டல் அள்ளி தர மாதிரி பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்க. டேய் நான் செம்ம ஜாலியா இருக்கேன்.